நம்ம நிறைய வாட்டி இந்த தண்ணி நிறையெல்லாம் பார்த்துருப்போம். இந்த தண்ணி நிறையெல்லாம் எப்பவுமே பார்த்தா தண்ணியை சிந்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு வாட்டியாச்சும் சொல்லியிருப்போம், என்னடா அவனுங்க தண்ணியை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கேப் போட்டு மூட மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ சொல்கிறது ஈஸிங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அமைக்க வச்சுங்க. வாங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை வச்சு அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் கேரி பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃப்ரண்ட்ல பேக்லையும் போயிட்டு வரும். இதே போல தான் அந்த தண்ணி லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேங்க் யூஸ் பண்ணி தண்ணியை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தண்ணி ஃப்ரண்ட்ல பேக்கில் போயிட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே மொமெண்டம் அதிகமாக இருக்கனால அந்த லாரியை கவுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி லாரி டிரைவர்ஸ்லாம் மேலே இருக்க கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டுருவாங்க. இப்போ இந்த வண்டி ரைட்டில் லெஃப்ட்டு திரும்ப சொல்லு இல்லை பழத்திரு சொல்லு அந்த இடத்துல தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சுற்றி ஒரு டேர்னிங் எஃபெக்டை உருவாக்காமல் வெளியே வந்து ஊற்றி அந்த வண்டியை ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேறு ரெண்டு லாரி மூலியமாகவும் தண்ணியை கேரி பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம்.